வாங்க புதினா பொடி இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, அலசி காய வச்சு புதினா நல்லா ட்ரை ஆகிருக்கு. கொஞ்சம் ரோஸ் இதழ் பன்னீர் ரோஸு நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். வத்தல் 15 கிராம் உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு நசுக்கியது, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வறுத்து பொடியாக்கணும். இது புதினா நம்ம பித்தத்தை ரொம்ப நல்லது. செய்வது எப்படி பார்ப்போம். பாருங்கள், உளுந்து ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்று கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். ரோஜா இதழும், ரோஜா இதழு சும்மா ஒரு கை இருந்தால் போதும், ஒரு கைப்பிடும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து நல்லா கறியிடும். 1 நிமிஷம் ஹீட்டில் போட்டு வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோ சூடு ஏறணும்னா ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் கொஞ்சம் வறுத்துனா நல்லா மணமாக இருக்கும். கடலை பருப்பை வறுத்து கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பெருங்காயம், பூண்டு, உப்பு, கல் உப்பும் போட்டு வறுத்து எடுத்து எல்லாம் வறுத்து சவக்கட்டு சூடான பொண்ணு பொடியாக்கி வச்சுக்கிட்டா புதினா பொடி ரெடி. டேக்கே பொடி டேஸ்ட் வந்தாச்சு. எல்லாம் கொட்டி தாம்பழத்தில் கொட்டி சூடார ஆனவுடனே எடுத்து பதப்படுத்திட்டு 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இட்லி தோசைக்கு, சாப்பாடு சுடு சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புதினா பித்தத்தை போக்கும். புதினாவும் போட்டுக்கு நல்லா நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.